சேலத்தில் அரசு பேருந்தில் பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டை வடமாநில பெண்களிடம் கொடுத்து கட்டணம் வசூலித்ததாக நடத்துனர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், என்ன நடந்தது? நடத்துனர் மீது எப்போது புகார் அளிக்கப்பட்டது? கனிமொழி, திமுக தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர்களது தேர்தல் வாக்குறுதியின்படி அரசு பேருந்தில் பெண்கள் இலவசமாக பயணிப்பதற்காக சலுகைகள் அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை சேலம் ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து செல்லக்கூடிய பேருந்தில் வடமாநிலத்தை சேர்ந்த 26 பேர் ஏறியிருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்துனர், அந்த பேருந்தின் நடத்துனர் நவீன்குமார் பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டை கொடுத்து அதற்காக கட்டணமாக ₹6.50 வீதம் கட்டணத்தை வசூலித்திருக்கிறார். அப்போது அந்த பேருந்தானது சேலம் ரயில் நிலையத்திலிருந்து 5 ரோடை கடக்க முயன்ற போது அங்கே சோதனையில் டிக்கெட் பரிசோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து அலுவலர்கள் அந்த பேருந்தில் ஏறி சோதனை மேற்கொண்ட பொழுது வடமாநிலத்தை சேர்ந்த ஆண்களிடம் பெண்களுக்கான, தமிழகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டு இருந்திருக்கிறது. இது குறித்து விசாரித்த போது இந்த இலவச பயணச்சீட்டை கொடுத்து அவர்களிடம் பணம் கட்டணம் வசூலித்தது தெரிய வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பேருந்தில் இருந்த மற்ற பயணிகளை இறக்கி மாற்று பேருந்தில் ஏற்றி அனுப்பிய போக்குவரத்து துறையினர் தொடர்ந்து இது குறித்து 26 வடமாநிலத்தவர் மற்றும் சம்பந்தப்பட்ட பேருந்தின் நடத்துனர் நவீன்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் நடத்துனர் நவீன்குமார் இலவச பயணச்சீட்டை கொடுத்து கட்டணம் வசூலித்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நவீன்குமாரை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதுபோல பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கும் இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டால் எவர் மீதும் நடவடிக்கை எடுப்பது குறித்தும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கனிமொழி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.